Hello all, welcome back to my channel Try With Me Shenoy. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு gardening related video தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோல நான் வந்து என்னோட first harvest வந்து பண்ண போறேன். So இந்த gardening start பண்ணி ஒரு 2-3 மாசம் ஆனாலும் நான் பெருசா வந்து எதுமே harvest பண்ணல. இன்னைக்கு தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சின்ன harvest வந்து பார்க்க போறோம். And also நான் வந்து சில fruit plants and குட்டி குட்டி plants எல்லாம் வந்து nursery ல வாங்கி இருந்தேன். So அந்த plants ஓட repotting இந்த மாதிரி சில gardening related things நான் வந்து காட்டி இருக்கேன். முக்கியமா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் என்னோட நீஸ் மித்து இருக்காங்க இந்த வீடியோல. So கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். So without any further delay, let's get into the video. So first நான் வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்த பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸோரா பிளான். இது வந்து 30 ரூபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். எக்ஸோராவில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த பிங்க் சூஸ் பண்ணேன். தென் செகண்டாக இருக்கிறது வந்து ஒரு வெத்தலை. ஆல்ரெடி நமக்கு வெத்தலை ஃபெயிலியர். ஸோ செகண்ட் டைம் அகைன் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேர்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிராஃப்டட் அத்தி மரம். ஸோ அத்தி பழம் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம். பாட்ஸில் வளர்க்குறது ரொம்பவே ஈஸின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த அத்தி மரம் வாங்கியிருந்தேன். இது வந்து 70 ரூபீஸ் கொடுத்தாங்க. வெத்தலையும் வந்து 30 ரூபீஸ் தான். ஸோ கிராஃப்டட் எல்லாமே வந்து கண்டெய்னர்ஸில் வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் தான். ஸோ கிராஃப்டிங் பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த ஃபோர்த்தாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் அது ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன் 30 ரூபீஸ்க்கு. தென் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோவா ட்ரீ. கோவா வந்து இதுவும் வந்து கிராஃப்டிங் தான். கிராஃப்டிங் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருசாக இருக்கிற ஒரு மரத்துலேருந்து அதோட கிளையை எடுத்து வச்சு கிராஃப்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால சின்னதுலேயே வந்து அது காய்கள் வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து பாட்ஸில் ஈஸியாக வளர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்லிச்செடி. மல்லிச்செடியிலே வந்து இது கொஞ்சம் பெரிய அடுக்கு மல்லின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இதை ஒன்று வாங்கியிருந்தேன். கோவா வந்து 70 ரூபீஸ், மல்லி வந்து 30 ரூபீஸ். ஸோ தென் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் மரம் செடி இருக்குது. வாழைக்காய் இது. ஸோ வாழை மரமும் வந்து ஒரு பெரிய கண்டெய்னரில் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட் ட்ரீ பிளான்டிங் எல்லாமே வந்து இப்போ பண்ணலை, பிகாஸ் இதுக்கு வந்து சாயில் என்கிட்ட இல்லை, புதுசாக தான் வாங்கணும். ஸோ சாயில் நெக்ஸ்ட் வீக் வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் ட்ரீஸ் டிரான்ஸ்பிளான்டிங்லாம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஹார்வெஸ்ட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து மென்த்தா. என்கிட்ட இருக்கிறதுல நல்லா வளரக்கூடிய ஒரே ஒரு பிளான்ட் வந்து மென்த்தா. ஈஸியாகவும் வளரும், நம்ம ஜஸ்ட் ஸ்டெம்ஸ் வச்சாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மென்ட் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். மென்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி பேக்கில் வளர்த்தேன், அது சக்ஸஸ் ஆகிச்சு. அதில் வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஹார்வெஸ்ட் வந்து பண்ணோம். ஸோ இது அகெயின் தேர்ட் ஹார்வெஸ்ட் மென்ட் என்னோட கார்டன்லேருந்து. மென்ட் போகிறத வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டெம் கட் பண்ணி எடுக்கும்போது அது புதுசாக வந்து துளிர்த்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2-3 ஹார்வெஸ்ட் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கார்டனிங் பண்ணுறதே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். அதுலேயும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்வெஸ்ட் கிடைக்கும்போது அது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த புதினாவை நீங்கள் வந்து கடையிலே ஈஸியாக வந்து வாங்கலாமே அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் அபவுட் த ஹார்வெஸ்ட். எப்பவுமே நம்ம அதை வளர்க்குற ஒரு ப்ளஷர் இருக்குல்ல, ஒரு ஹாப்பினஸ், அதுக்காக தான் கார்டனிங் மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பண்ணுறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து கறி லீஃப் தான், கருவேப்பில. ஸோ இது சின்ன ஒரு செடியாக நான் வந்து பல்லாவரமில் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதில் கொஞ்சம் லீவ்ஸ் நிறைய வந்திருக்கிறதுனால இதுலேருந்தும் நம்ம வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து வெண்டைக்காய். ஸோ இந்த 6 வெண்டைக்காய் செடி வச்சதில் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 2 வெண்டைக்காய் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து மித்து ரொம்பவே வந்து அழகாக இருந்தா. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க நார்மலாக இருந்தாலே அழகாக இருப்பாங்க. அதிலே இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்அப் பண்ணி தலைவாரி பூலாம் வச்சா ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ இன்னியோட ஹார்வெஸ்ட்டில் நமக்கு இவ்வளோதான் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் நம்ம நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணலாம், அது எல்லாமே நம்மளோட வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பாய் சொல்லிடலாமா மித்து? பாய் பாய், தேங்க்யூஸ் கொடுத்துரு, பாய்.
இப்போ நம்ம வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்தால் ஒரு சில செடி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சன்ஃப்ளவர் மினியேச்சர் வச்சுருந்த பாட்ஸ் இது. ஸோ அந்த பிளான்ட் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த பாட்டில் இருக்க சாயில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அதை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரோஸ் பிளான்ட்டில் இருந்த பாட் சாயில் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ டோட்டலி இந்த 3 பாட் சாயில் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணி புது பிளான்ட்ஸ்க்கு வந்து வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நான் ஆட் பண்ண போகிறது வந்து நீம் கேக் பவுடர். நீம் கேக் பவுடர் ரொம்ப நல்லது. நீங்கள் அதை பாட்டிங் மிக்ஸில் ஆட் பண்ணும்போது ரூட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக எந்த ஒரு டிசீஸும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். முக்கியமாக இந்த ரூட் ராட் ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ நான் ஒரு 2 ஹேண்ட்ஃபுல் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம இதில் வந்து சில நியூட்ரிஷன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து வெஜிடபிள் ட்ரைட் கம்போஸ்ட். ஸோ இந்த கம்போஸ்ட் நான் வந்து ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு ரேட் கரெக்டாக ஞாபகம் இல்லை, 5 kg 90 rupees வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 2 ஹேண்ட்ஃபுல் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பழைய சாயில் நீங்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி கம்போஸ்ட் ஆட் பண்ணாமல் புது ஒரு பிளான்ட் வச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா வளராது. பிகாஸ் பழைய பிளான்ட்டே வந்து அதோட ஃபுல் நியூட்ரிஷன்ஸும் வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்கள் மாதிரி கம்போஸ்ட் அண்ட் நீம் கேக் ஆட் பண்ணிட்டு வைக்கிறப்ப இந்த சாயிலில் புது நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டும் வந்து நல்லா வளரும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சாயில் இந்த மாதிரி நல்லா லூஸாக பவுட்ரியாக இருக்கணும். ரொம்ப வந்து திக்காக லைக் களிமண் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஈஸியாக வந்து வளராது, ரூட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இது ஓல்ட் பாட்டிங் மிக்ஸ் அப்படின்றதுனால இதில் ஆல்ரெடி வந்து கொக்கோ பேட்லாம் இருந்துச்சு. ஸோ நான் தனியாக புதுசாக ஆட் பண்ணேன். இதில் சில மண்புழுவும் வந்து இருந்துச்சு, நான் அதோடையே வந்து பாட்டிங் பண்ணுறேன். ஸோ இந்த பெரிய பாட்டில் நான் வந்து மல்லிச்செடி வந்து வைக்கலான்னு இருக்கேன். மல்லிச்செடி கொஞ்சம் பெருசாக வளரும் அண்ட் ஆல்சோ அது வந்து பெரினியல், ரொம்ப ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து பெரிய பாட்டில் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கவர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை தனியாக வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பட் நான் எடுக்க ட்ரை பண்ணும்போதே கீழே வந்து அது பாதியாக உடஞ்சிருச்சு. பட் ரூட்ஸ் வந்து கீழே டெவலப் ஆகலை, பாதி வரைக்கும் தான் ரூட்ஸே வந்து இருந்துச்சு. ஸோ இந்த சாயில் ரொம்ப கட்டியாக இல்லை, ஓரளவுக்கு வந்து இதுவே வந்து நல்லா லூஸாக தான் இருந்துச்சு. ஸோ மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சமாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு ரொம்ப உள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அகெயின் கொஞ்சம் சாயில் போட்டு நான் உள்ளே வச்சு சாயில் வச்சு ஃபில் பண்ணுறேன். சாயில் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அப்படியே டைட்டாக வந்து ஃபில் பண்ணாதீங்க, லூஸாகவே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த 6 inches பாட்ஸில் இந்த 2 குட்டி பிளான்ட் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்லேயும் வந்து அடியில் நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கல்லெலாம் வந்து போட்டுக்கோங்க, ட்ரைனேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து சாயில் ஃபில் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து எக்ஸோராவை வந்து பிளான்ட் பண்ணலாம். எக்ஸோராவில் வந்து நிறைய டைப் இருக்குது. ரெட் கலரில் வந்து ஒரு எக்ஸோரா இருக்கும், அது வந்து ட்ரீ மாதிரியே பெருசாக வளரும். ஸோ இது வந்து மினியேச்சர், குட்டியாகவே வந்து பாட்ஸில் வளர்க்குற மாதிரியான எக்ஸோரா. ஸோ இதோட ரூட் சிஸ்டம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் இதோட சாயில் வந்து டைட்டாக இருந்துச்சு, அதனால நான் மேலே இருக்க சாயில் கொஞ்சம் லூசன் அப் பண்ணியிருக்கேன். நான் பார்க்க ஹாஷாக பண்ணுற மாதிரி தெரியும், பட் நான் ரொம்பவே வந்து மைல்டாக தான் பண்ணேன். கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை உள்ளே வச்சு மேலே வந்து சாயில் போட்டு ஃபில் பண்ணுறேன். ரொம்ப டைட்டாக ஃபில் பண்ணாமல் லூஸாகவே நான் வந்து ஃபில் பண்ணுறேன். முக்கியமாக கார்டனிங் பண்ணும்போது க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் சேஃபாகவும் பண்ணணும் அப்படின்றதுனால க்ளவுஸ் கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க. இதே சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து எல்லா பிளான்ட்ஸுமே வைக்க போகிறோம். பட் ஃப்ரூட் பிளான்ட்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து பெரிய பக்கெட்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பக்கெட்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு எங்கிட்ட வந்து சாயில் இல்லை. ஸோ புது சாயில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த சாயில் வந்து நான் பாட்டிங் மிக்ஸ்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் ஃபில் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த லெமன் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வாங்கிட்டு கிளம்புறப்ப சேஞ்ச் 20 rupees இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட் வந்து கொடுத்தாங்க. நானே லெமன் கிராஸ் வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பிகாஸ் இது கொஞ்சம் ஃபேமஸ், இதில் வந்து டீலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ நல்லதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நர்சரி போனால் இதுதாங்க, நம்மளால் பிளான்ட்ஸ் பார்த்துட்டு வாங்காமல் வரவே முடியாது. கொஞ்சம் பேலன்ஸ் மணி இருக்குது அப்படின்னா கூட இன்னும் 2 பிளான்ட் எடுத்துக்கலாம் தான் தோணும். ஸோ இது வந்து வெத்தலை, இன்னொரு ஒரு குட்டி பாட் நான் எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் பேலன்ஸ் சாயில் வந்து இருந்துச்சு. என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு வெத்தலை பிளான்ட் இருந்துச்சு. பட் அந்த வெத்தலை பிளான்ட் திடீர்னு ஒரு டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து ஷாக்கில் ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அப்போவே நினச்சேன் அகெயின் வெத்தலை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு. ஸோ அகெயின் ஒரு கன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 30 rupees தான் வந்து
வாங்கினேன். இந்த குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாமே வந்து மேஜராக நான் போனது ஃப்ரூட் கிராஃப்டட் ட்ரீஸ் வாங்கிறதுக்கு தான். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி அங்கே இருந்ததை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு இதையும் எடுத்தேன். எல்லாமே 30 rupees, 40 rupees இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த கார்டனிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பெரிய வேலையே கிடையாது. இதெல்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதா வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அதுதான் இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்து வீட்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளீனிங் வேலையை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ எப்பவுமே கார்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெரிய இன்செக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வந்து வராது. ஸோ எப்பவுமே வந்து கார்டனிங் பண்ணும்போது க்ளீனிங்க்கும் தனியாக டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அகைன் ஒரு வாட்டி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. இதை நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் வந்து வரப்போது இந்த மாதிரி ரெயின் டைமில் நிறைய பூச்சி வந்து வரலாம். நம்ம கார்டனில் எலி ப்ராப்ளம் இருக்கலாம், சில பேருக்கு வந்து பல்லி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி க்ளீனிங் பண்ணுறீங்க, பாட்ஸ் எல்லாம் அடிக்கடி நகர்த்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எலிலாம் வந்து செட்டில் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, பாட்ஸ் அடிக்கடி வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எலி ப்ராப்ளம்லாம் வந்து இருக்காது. ஸோ இந்த க்ளீன் பண்ண இந்த சாயில் நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய தெர்மோகோல் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி ட்ரைட் லீவ்ஸ் ஃப்ரூட் பீல்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் வந்து வாழை மரமும் இந்த குட்டி ஸ்டார் கூஸ்பெரி நெல்லிக்காய் மரமும் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ் நான் வந்து 50 rupees வந்து வேஸ்ட் பேப்பர் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். இந்த மீடியம் சைஸ் பாக்ஸ் வந்து என்னோடய பக்கத்து வீட்டு அங்கிள் கொடுத்தாரு. இதில் நான் வந்து பேபி கார்ன்ஸ் வந்து போட்டிருக்கேன். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து வாட்டர் நிறைய கொடுக்கணும். ஸோ வாட்டர் இங்கே நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டில் பற்றின டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது இப்போ தான் ரீசெண்டாக நம்ம கார்டனுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வாட்டரிங் கேனும் வந்து ஒன்று வாங்கணும், அது சீக்கிரமே நான் வாங்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஸ்ப்ரேயர். இதில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு சில பிளான்ட்டுக்கெலாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக வாட்டர் போட்டால் வந்து சாஞ்சிரும், லைக் கொரியாண்டர் இந்த மாதிரி குட்டி குட்டி சீட்லிங்ஸ்லாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை, இது நான் நியராகவே ஒரு ஷாப்பில் போய் வாங்கியிருந்தேன். 200 வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருக்குது, ஈஸி டு யூஸாக இருக்குது. இதில் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரேயிங் மெத்தட்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெஷர் பண்ணும்போது ஒரு 1 minute வந்து அது ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் சின்ன சின்ன சீட்லிங்ஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து அஃபெக்ட் ஆகாது, லைக் சாயது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வராது. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.